உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தான் இழந்த மாவட்ட செயலாளர் பதவியை கூட இன்னும் மீண்டும் முழுமையாக பெற முடியாத இடத்தில் இருக்கும் ராஜேந்திர பாலாஜி, வருகிற தேர்தல் இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ற அதிகாரத்தை ராஜேந்திர பாலாஜி கொடுத்தது யார்? அதிகாரம் இல்லாத அமைச்சர் பதவியை வகித்தாலும் கூட அதிகார கட்சி ரீதியாக அதிகாரம் மற்றவர்கள் இப்படி பொதுவெளியில் கருத்துக்களை சொல்வது தவறு. இதை நீங்க அனுமதிச்சீங்கன்னா நாளைக்கு நான் கேட்டேன், ஒரு மண்டலத்திலிருந்து ஒரு ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர்னா எல்லாருடைய கருத்தும் நியாயம் தான், எல்லாருக்கும் உரிமை இருக்கு, யாரு வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் சார். ஓபிஎஸ் மௌனம் இங்க கவனிக்கத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி சர்வ வல்லமையும் இருக்கு, அதிகாரம் இருக்கு, முதலமைச்சர் பதவியில் இன்னைக்கு இருந்தால் கூட வருகிற சட்டமன்ற தேர்தல் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக சார்பில் சொல்ற அதிகாரம் எடப்பாடிக்கு கிடையாது. இந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்தே சட்ட ரீதியாக அவருக்கான விடுதலை நாள் தொடங்கிவிட்டால் கூட அரசியல் காரணமும் அதுல கலந்திருக்கிறதுனால ரொம்ப அதிகபட்சம் அவர் ஜனவரி மாதம், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இறுதி வாரத்திற்கு முன்பாக எந்த நேரத்திலும் ஒரு வெளியில வரலாம். தூசி மோகனுடைய கருத்து அவருடைய பார்வையில 100% சரியா இருக்கலாம். இவ்வளவு நாளாக அமைதியா இருந்த தூசி மோகன் இப்பயே சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். தூசி மோகன்கள் இனிமேல் அதிகமாயிட்டே போவாங்க. காரணம் என்னன்னா ஆட்சி முடிய போகுது, பயம் போயிடுச்சு. முருகனை நிந்தித்த போது ஸ்டாலின் கண்டிக்கல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றார். பிரதமர் மோடியை எப்ப பார்த்தாலும் விமர்சிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றார். சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி, திமுக செயலாளர் பதவி நிரப்புற வரைக்கும் தான் இந்த இரண்டு உண்மைகளும் அவருக்கு தெரிஞ்சதா? இந்த கருப்பர் கூட்டத்தோட வீடியோ வெளிவந்த அடுத்த நாளே திமுக தலைவர் இதை கண்டிக்கணும், மூணாம் நாள் வரைக்கும் அறிக்கை வரல, நான் வெளிப்படையாத கண்டிக்கிறேன், தலைவர் ஸ்டாலின் இதை வன்மையா கண்டிக்கணும், ஏன் சொல்லல? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரதத்துறை திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. சார் வணக்கம். திரு எஸ் பி லட்சுமணன் சார் வணக்கம். சார் இன்னைக்கு நம்முடைய கொடி பறக்குது நிகழ்ச்சியில தமிழக அரசியல் நிலவரம் குறித்துதான் உங்களோட ஒரு உரையாடல் துவங்க இருக்கிறோம். மிக முக்கியமாக நம்ம இரண்டு விஷயம் கையில் எடுக்க போறோம் சார், ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. நான் அதிமுகலாம் தொடங்க நினைக்கிறேன். அதிமுகவினுடைய தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் மறந்தக்குரிய திரு செல்லூர் ராஜு அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பிய போது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக புயல் வேகத்தில் தயாராகி வருகிறது, யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூடி பேசிதான் முடிவு செய்வோம் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்றாங்க, எடப்பாடியார் அவர்களை முன்னிறுத்தித்தான் 2021 களம் காண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இருவேறு கருத்துகள் இருவேறு அமைச்சர்களிடம் இருந்து ஒரே கட்சியிலிருந்து வருகிறது. அதிமுகவில் பிளவுகள் ஏதேனும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதா கணிக்கிறீங்களா? அமைச்சர் செல்லூர் ராஜு சொன்ன கருத்தை மட்டும் தனியா எடுத்து பார்த்தோம்னா அது சட்ட ரீதியாக தவறும் அல்ல, நடைமுறைக்கு மாறானதும் அல்ல. ஒரு கட்சி பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க கவர்னரை சந்தித்து உரிமை கோரும் முன்பாக அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த கடிதத்தை கவர்னரிடம் அளிப்பாங்க. செல்லூர் ராஜு சொன்னதோடு நிறுத்தி இருந்தா அதுல ஒண்ணு தப்பு இல்லையே அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அவர் சொன்ன கருத்து சொன்ன வேகத்தில் அதை மறுக்கிற விதமாக உடனடியாக ராஜேந்திர பாலாஜியிடமிருந்து ஒரு கருத்து வந்த பிறகு அதுவும் செல்லூர் ராஜு கருத்துக்கு மாறான அல்லது வேறுபட்ட கருத்து, அதாவது இவர் யாருன்னு நாங்க அப்புறம் முடிவு சொல்லுவோம் முடிவு செய்வோம்னு சொல்ற பிறகு எடப்பாடிதான் முதல்வர் வேட்பாளர், அவரை முன்னிறுத்தா நாங்க தேர்தல் சந்திப்போம்னு ஒரு டெசிசிவா ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறாருன்னா இரண்டுக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது ஊரறிஞ்ச நிஜம். தமிழ்ல ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவாதான் பேசியிருக்கிறாங்க, தெளிவாதான் பதிவிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் ரெண்டு பேரும் சொன்னது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கூட ஏமாற்ற நினைக்கிறதா நான் சொல்றேன். ஏமாற்றாருன்னா அவருக்கு ஏதோ ஹிட்டர் அஜெண்டா இருக்குன்னு நான் சொல்ல வரல. அங்கே நடக்கிற உட்கட்சி பூசலை, அங்கே நடக்கிற அந்த விவகாரங்களை பூசி மொழுகிறதுக்கு அவர் பயன்படுத்துற வார்த்தையா தான் நான் பாக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 2019 மதுரை முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா, தற்போதைய எம்எல்ஏ அவர், அவர் ஒரு கருத்தை முன்வைச்சார். அதிமுகவில் இரண்டு தலைமைகள் இருக்கிறதுனால கட்சி சரியா செயல்பட முடியல,
அப்படின்னு ஆரம்பிச்சு சில ஒற்றை தலைமை தான் அவசியம், அந்த ஒற்றை தலைமை எதுவும் எல்லாம் முடிவு பண்ணணும்னு ஒரு கருத்தை சொன்ன போது அதன் தொடர்ச்சியா இன்னும் சில எம்எல்ஏக்கள் அதே கருத்தை வலியுறுத்தி சொன்னாங்க. அதனுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல தலைமை கழகத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் கூடி அதை பத்தி விரிவா விவாதிக்காம, ஆனால் அதற்கு பதில் சொல்ற மாதிரி இனிமேல் பொது வெளியில் இது போன்ற கட்சி விவகாரங்களை பேசுவதை தவிர்க்கணும் அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லி அனுப்பினாங்க. இந்த இரண்டு பேருமே தன்னுடைய ஆட்சிக்கு, எடப்பாடி பழனிசாமியினுடைய பார்வையில் பார்த்தால், அவருடைய ஆதரவாளர்கள் பார்வையில் பார்த்தால், இந்த ஆட்சிக்கு பல்வேறு நேரங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சமாளித்து நான்காவது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கிறார். நான்காவது ஆண்டில் அடியெடுத்து போயிட்டு இருக்கிறார் முதலமைச்சர் பதவியோடு. அப்போ அவருக்கு ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொன்னாங்க. ஓபிஎஸ்ஐ நம்பி வந்தவர்கள் அவரால் இன்னைக்கும் கூட முழுமையாக அவருடைய ஃபாலோயர்னு சொல்ல முடியாதவங்க கூட ஓபிஎஸ்க்காக சில பேர் அவர் ஆளுமையா கட்சியை நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. ஆனால் உங்களுக்கு நிஜமாகவே இந்த இருவருக்கும் ஆளுமை இருந்தால் இன்னைக்கு இந்த மாதிரியான குரல்கள் எழும்புமா? இந்த துணிச்சலை அவர்களுக்கு கொடுத்தது எது? ஒரு மாரல் ஃபியர்னு சொல்லல ஜெயலலிதா கேள்வி வருது. இல்ல ஏன்னு கேளுங்க, பேசலையே இல்ல தலைமை இல்ல. நீங்க ஒரு ராஜேந்திர பாலாஜி முதலமைச்சர் பதவியை பற்றி முடிவு செய்வதற்கோ அதை செயல்படுத்துவதற்கோ அதிகாரம் இல்லாத நபர். தான் இழந்த மாவட்ட செயலாளர் பதவியை கூட இன்னும் மீண்டும் முழுமையாக பெற முடியாத இடத்தில் இருக்கும் ராஜேந்திர பாலாஜி. வருகிற தேர்தல் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ற அதிகாரத்தை ராஜேந்திர பாலாஜி கொடுத்தது யார்? அவருக்கு எந்த பதவி அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கேள்வி வருமோ வராதா? அப்போ நாளைக்கு தங்கமணி தான் முதலமைச்சர்னு நாமக்கல் மாவட்டத்துல இருந்தோ கொங்குமண்டல இருந்தோ ஒருத்தர் குரல் கொடுக்கலாமா? வேலுமணி தான் முதலமைச்சர் சொல்லலாமா? திண்டுக்கல் சீனிவாசனை விட்டால் இந்த அதிமுக முதலமைச்சராகும் தகுதி வேறு எவருக்குமே இல்லைன்னு மதுரை மண்டலத்திலிருந்து திண்டுக்கல் மண்டலத்துல ஒரு குரல் ஒழிக்கலாமா? இது எங்க போய் முடியும்? அதிமுகவுடைய கட்சி அமைப்பு அப்படிங்கிறது யார் கட்சியின் தலைமையில இருக்கிறாங்களோ அவங்களாம் அவங்கதான் முதலமைச்சர் வேட்பாளரா பொதுவாக அறிவிக்கப்படுவாங்க. அந்த அடிப்படையில சொல்லியிருக்கிறாரு, அப்படி பாக்கலாமே. உங்க கூற்று முழுமையா தவறு. இன்னைக்கு அதிமுக தலைமை பொறுப்புல யாரு சார் இருக்கா? ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி இருக்கணும். கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தான் தலைவர், ஒருங்கிணைப்பாளர் ஒரு பதவிதான் இருக்கு அதிமுக. எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி அங்கே இணை ஒருங்கிணைப்பாளர். ஒரு போலீஸ் கமிஷனர் எடுத்துங்க சென்னையில, கமிஷனர் வேறு நபர், அடிஷனல் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர்ல வெவ்வேறு நபர்கள். கமிஷனர் என்பவர் ஒருவர் தான். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த ரெண்டு பேருக்கும் பதவியை கொடுத்துருக்கணும். அன்னைக்கு இணைப்பு சாத்தியமாகணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிற முதலமைச்சர் பதவிக்கு ஓபிஎஸ் போட்டியிடக் கூடாது என்பதற்காக கட்சியை நீங்க பாத்துக்கங்க, ஆட்சியை நான் பாத்துக்கிறேங்கிற அந்த சமாதான உடன்படிக்கையின் அடிப்படையில தான் கட்சி தலைமை ஓபிஎஸ் சொன்னாங்க. ஒருங்கிணைப்பாளர் என்பது ஒருவர் தான், கட்சிக்கு தலைவர் ஓபிஎஸ் தான். அப்ப உங்க பார்வையில கட்சியினுடைய தலைவரை தான் நீங்க முதலமைச்சரா வேட்பாளரை அறிவிக்கணும்னா ஓபிஎஸ் தானே அறிவிக்கணும்? இன்னொன்னு, அப்படி அறிவிக்கிற இடத்துல ராஜேந்திர பாலாஜி இல்ல, எந்த அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது சார். இந்த மாதிரி எல்லாம் அமைச்சர்கள் கருத்து சொல்ற போது ஒருத்தர் ஓடோடி வந்து கருத்து சொல்வார், யார் சொல்லுங்க? அமைச்சர் ஜெயக்குமார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிம்பார். தனக்கு மேலான புரோட்டோக்கால் அடிப்படையில தனக்கும் சீனியரா இருக்கிற அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு கூட அவர் பல நேரங்கள்ல அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்ட்டு போவார். ரெண்டு நாள் அவர் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் சொல்லுங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கணும்ல, ஏன்னா என்ன சொன்னாலும் இங்க சிக்கல் வரும். அப்ப இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்துவதற்கு அனுமதித்தது யார்? அப்படி ஏற்படுத்திய பிறகு அதை வெளிப்படையாக ரெண்டு பேருமே கண்டிக்கல, ஒருங்கிணைப்பாளரும் கண்டிக்கல, இணை ஒருங்கிணைப்பாளரும் கண்டிக்கல. அப்பதான் நான் சொல்றேன், ஆளுமை மிக்கவர்களாக அவர் இன்னும் மாறல. ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு ஆட்சியை நகர்த்திட்டு போறது ஒரு வகையில தன்னுடைய எடப்பாடி பழனிசாமி என்கிற தனிநபருடைய நிர்வாக திறமை காரணமா இருக்கலாம், ஆனால் ஏகோபித்த ஒரு ஆளுமையாக அவர் உருவாகிட்டாருங்கிற கருத்துல எனக்கு இன்னைக்கு உடன்பாடு கிடையாது. நான் தொடர்ந்து சொல்றேன், ஒரு கட்சியை, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஜனநாயக அமைப்பா நீங்க அதிமுக பார்க்க முடியாதான்னு நான் கேட்கிறேன். இல்ல, எந்த சூழல்லையும் அதை அனுமதிக்க முடியாது. அதிமுகவுக்கு மட்டும் இல்ல சார், சாதாரண ஒரு துக்கடா கட்சிக்கு கூட ஒரு கட்டுப்பாடுங்கிறது தேவை. அதுவும் நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற போது, ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு சந்திக்க போகிற முதல் சட்டமன்ற பொது தேர்தல், ஏற்கனவே அங்கே அணிகள் இணைந்தன, மனங்கள் இணையலன்னு மைத்ரேயன் சொன்ன கருத்துக்கு இன்னும் கூட உயிர் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த சூழல்ல இது மாதிரியான கருத்துக்களை பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக அதிகாரம் இல்லாத அமைச்சர் பதவியே வகித்தாலும் கூட அதிகார கட்சி ரீதியாக அதிகாரமற்றவர்கள் இப்படி பொதுவெளியில் கருத்துக்களை சொல்வது தவறு. இதை நீங்க அனுமதிச்சீங்கன்னா, நாளைக்கு நான் கேட்டேனே, ஒரு ஒரு மண்டலத்திலிருந்து ஒரு ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர்னா எல்லாருடைய கருத்தும் நியாயம் தான், எல்லாருக்கும் உரிமை இருக்கு, யாரு வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் சார். அமைச்சர் சரோஜாக்கும் அந்த அதிகாரமும் அந்த தகுதியும் இருக்கு, அமைச்சர் வளர்மதிக்கு இருக்கு, அமைச்சர் ராஜலட்சுமிக்கு இருக்கு, யாரும் மறுக்க முடியும்? எல்லாரும் ஒரு ஒரு கருத்தை சொல்லலாமா? இப்போ ஜெயக்குமாருடைய மௌனத்தை பத்தி நான் சொன்னேன், ஓபிஎஸ் உடைய மௌனம் இங்கே கவனிக்கத்தக்கது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சர்வ வல்லமையும் இருக்கு, அதிகாரம் இருக்கு, முதலமைச்சர் பதவி இன்னைக்கு இருந்தால் கூட வருகிற சட்டமன்ற தேர்தல் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக சார்பில்னு சொல்ற அதிகாரம் எடப்பாடிக்கு கிடையாது. அதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் பொதுக்குழு,
அதை அறிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதிகாரமும் ஓபிஎஸ்க்கு தான் இருக்கு. அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு மௌனமா இருக்கிறார். ஏன் மௌனமா இருக்கிறார்? இந்த கட்சிகள் இணைந்த போது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் சசிகலாவின் உதவியோடு பாதுகாக்கப்பட்ட 122 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு எடப்பாடி இருக்கிறார். உங்களை நம்பி 11 எம்எல்ஏக்கள் தான் வந்தாங்க. அதனால கட்சியினுடைய எதிர்கால நலனுக்காக நீங்க இணைப்பு ஒத்துக்கோங்க. கட்சியினுடைய தலைமை பொறுப்புல நீங்க முதலமைச்சர் அவரே இருக்கட்டும். இப்ப அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இப்ப அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிற அந்த ஒற்றை வரி சமாதானத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி அணியோடு ஓபிஎஸ் போய் இணைந்தார். பிரதமர் மோடியினுடைய விருப்பத்தின் பேரில், அவருடைய அழுத்தத்தின் பேரில் இதை நான் சொல்லல, ஓபிஎஸ் ஒத்துட்டு இருக்கிறார் புது வழியில. அப்படி இணைந்த பிறகு அப்ப நம்பர் கேம் அப்ப ஒத்துக்குச்சு. முதலமைச்சர் பதில் வந்து ஓபிஎஸ் விலகின பிறகுதான் எடப்பாடி இங்க அமர்ற வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ இணைப்பு ஏற்பட்ட பிறகு சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ வரப்போற தேர்தலையும் அந்த சூழல் இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு கருத்தை முன்வைத்தால், முன்வைக்க வேண்டிய இடத்தில் முன்வைத்தால் அது கவனிக்கப்பட வேண்டிய கருத்தா இருக்கும். இந்த அரசுல மற்ற அமைச்சர்களை கட்டுப்படுத்துற மாதிரி, மற்ற அமைச்சர்களை தன்னுடைய அதிகாரத்தை எல்லைக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி ஓபிஎஸ் அவர் கொண்டு வர முடியாது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர் துணை முதலமைச்சர் மட்டுமல்ல, ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கும் மேலாக கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்கிறவர். அப்படிப்பட்டவரை நீங்க எப்படி நடத்திக்கிட்டு இருக்கீங்கிறதையும் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் முதல்ல பாப்பாரு. இந்த அரசில் தான் எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறோம், எவ்வளவு அலட்சியப்படுத்தப்படுகிறோம், எவ்வளவு ஒதுக்கப்படுகிறோம்ங்கிறத நிர்வாக ரீதியா ஒரு பல நேரங்கள்ல தெரியல சார், வெளியே தெரியாது சார். முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி தானே இருக்கிறாரு. அதுதான் ஓபிஎஸ் உடைய இயல்பு, எல்லாத்தையும் அவர் வெளியே சொல்பவர் அல்ல. நான் கடைசியா 3-4 நாள் முன்னாடி நடந்தத சொல்றேன். ஒவ்வொரு மாவட்டமாக சேலத்திற்கு போகிற வழிகள்லாம், சேலத்தில் 2 நாள் தங்குகிற போதெல்லாம் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கொரோனா ஆய்வு கூட்டங்களை நடத்துகிறார் முதலமைச்சர். 4 நாட்களுக்கு முன்பாக திண்டுக்கல்ல ஒரு கூட்டம் நடக்குது, அதன் தொடர்ச்சியா அன்று மதியமே மதுரையிலையும் ஒரு கூட்டம் நடக்குது. இந்த 2 மாவட்டங்களையும், மற்ற மாவட்டங்களை எல்லாம் விடுங்க சார், இந்த 2 மாவட்டங்களையும் முதலமைச்சர் அந்த லோக்கல் அமைச்சர்களை வச்சு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற போது, 2 ஊர்ல இருந்து 1 மணி நேர பயணத்தில் இருக்கிற தேனியிலதான் துணை முதலமைச்சர் முகாமிட்டு இருக்கிறார். அவருக்கு அழைப்பே வரல. அவர் மாவட்ட அமைச்சரா இல்லாம இருக்கலாம், நீங்க நிர்வாக ரீதியா பார்த்தா திண்டுக்கல்லையும் தேனியையும் பிரிக்க முடியாது சில விஷயங்கள்ல. மதுரையும் தேனியும் பிரிக்க முடியாது, மதுரையில இருந்து பிரிஞ்ச மாவட்டம் தான். தேனியிலும் கொரோனா தொற்று மிக அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஏன் நீங்களும் வாங்க, அந்த கலெக்டர் வந்து உட்காருங்க, ஏன் கூப்பிடக்கூடாது? இந்த ஏக்கம், இந்த ஆதங்கம் ஓபிஎஸ்க்கு இருக்கிறதா தான் நான் அறிந்தேன். அப்படி இருந்தாலும் அது தவறல்ல. ஆக ஆட்சி நிர்வாகத்துல தன்னை இவ்வளவு தூரம் அலட்சியப்படுத்துகிற எடப்பாடி பழனிசாமியை எந்தவித கேள்வியுமே கேட்காமல், அவரை நான் முதலமைச்சராக ஏற்கிறேன், அவருக்காக வாக்களிங்கள்னு ஓபிஎஸ் கேட்பாருன்னு நான் முழுமையா நம்பல. நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லல. இன்னைக்கு அவருடைய மனநிலையை, அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில், அவருடைய அரசியல் ரீதியாக நெருக்கமான ஒரு வட்டாரத்தில் நான் அறிஞ்சதை வச்சு சொல்றேன். அவ்வளவு சுலபத்தில் ஓபிஎஸ் சொல்ல மாட்டார். அவர் நாளைக்கு கன்வின்ஸ் ஆகலாம், அதிமுகவுடைய நலன் கருதி அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நான் வழிமொழிகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ஓபிஎஸ் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது அவ்வளவு சுலபத்தில் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற கருத்தை நான் வலிமையா பதிவு பண்ண வருகிறேன் சார். அப்படின்னா இப்போ கட்சியில பிளவுபட்ட கருத்துக்கள், அது பிளவுபட்ட அணிகள் இன்னுமே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அதிமுக உள்ளாரி சார்? அது ஆட்சி, நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில ஆட்சியை திறமையாக, ஒரு வகையில திறமையாக, தன்னுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக பல பேருடைய யாரை சந்திக்கணும், யாரை கன்வின்ஸ் பண்ணணும், யாருக்கிட்ட கெஞ்சணும், யாருக்கிட்ட மிஞ்சணும், இப்படின்னு சகல வித்தைகளையும் பயன்படுத்தி இந்த ஆட்சியை பாதுகாத்த எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும்னா அதுல அவர் நினைச்சாருன்னா அதுல தவறு கிடையாது. ஏன்னா அது தனி மனித உரிமை, அவருக்கு ஒரு வகையில அந்த தகுதியும் இருப்பதா கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை அவர் கையில் வைத்திருக்கிற போது அவருக்கு பிடிக்காதவர்கள், அவருடைய கருத்துக்களை ஏற்காதவர்கள் கூட அந்த எதிர்ப்பு கருத்துக்களை அவ்வளவு சுலபத்தில் வெளியில வெளியிட மாட்டாங்க. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆட்சியினுடைய ஆயுள் முடிய முடிய இன்னொரு விஷயமும் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. சசிகலாவினுடைய விடுதலை நாள், இந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்தே சட்ட ரீதியாக அவருக்கான விடுதலை நாள் தொடங்கிவிட்டால் கூட அரசியல் காரணமும் அதுல கலந்திருக்கிறதுனால ரொம்ப அதிகபட்சம் ஒரு ஜனவரி மாதம், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இறுதி வாரத்திற்கு முன்பாக எந்த நேரத்திலும் ஒரு வெளியில வரலாம். அப்படி அவர் வருகிற போது இந்த அதிமுக சலசலப்புகள் அதிகமாகும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சசிகலா வந்த உடனே அவரை பூச்சியாளர் பதவி கொடுத்துருவாங்க, சில சட்டங்களை எல்லாம் மாற்றி அல்லது சில வேண்டுகோள்களை விடுத்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாங்க, இப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் சசிகலா என்கிற பெயரை அதிமுகவிலிருந்து மறைக்க முடியாது, அதை அவருடைய பங்களிப்பை மறுக்கவும் முடியாது. அந்த சூழல்ல இங்க ஆட்சியும் முடிகிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல, யாருக்குமே பதவியில் இருப்பும் ஒருவர் அந்த பதவியை இழக்கும் அந்த முடிகிற தருவாயில எல்லாருமே அந்த கிரிப்பை விட்டுடுவாங்க அல்லது விட வேண்டிய சூழல் வரும், அந்த பயம் போயிடும். நேத்து தூசி மோகன் ஒரு எம்எல்ஏ ஒரு கருத்தை வெளியிட்டதான் ஒரு தகவல் வந்தது. அதிமுக இளைஞர்களுக்கு இடமே இல்லை, இளைஞர்கள் யாருமே கட்சியில இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிறார். இவ்வளவு நாளா தூசி மோகன் என்ன பண்ணார்? நான் என்ன சொல்றேன்னா, தூசி மோகனுடைய கருத்து அவருடைய பார்வையில 100% சரியா இருக்கலாம்.
இவ்வளவு நாளாக அமைதியா இருந்த தூசி மோகன் இப்ப ஏன் சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்? தூசி மோகன்கள் இனிமேல் அதிகமாயிட்டே போவாங்க. காரணம் என்னன்னா, ஆட்சி முடிய போகுது, பயம் போயிடுச்சு, பயம் போகும். அதுதான் அரசியல் யதார்த்தம், அரசியல் நிஜம். இது எல்லாருக்கும் பொருந்தும். எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூஷன் கிடையாது, அது எல்லாருக்குமே அது பொருந்தும். இப்போ எல்லாமே இந்த சூழல்கள் நெருங்கி வருகிற போதுதான் சசிகலா என்கிற ஆளுமை அதிமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருப்பார். அவரை நோக்கி எந்த அளவுக்கு போறாங்க, இல்ல ஓபிஎஸ்ஏ போறாரா, இல்ல அவருக்கு முந்திக்கலான்னு எடப்பாடியே சசிகலாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரா, இதெல்லாம் காலம் தான் தீர்மானிக்கும். இல்ல ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப நீங்க சசிகலா அம்மையா வந்து இணைந்தால் சேர்த்துக் கொள்வோம், அல்லது அவருடைய வருகையை எதிர்பார்த்தோ அல்லது அவர் வருகையை பார்த்து அச்சப்பட்டோ அதிமுக இருப்பதை போல தெரியலையே. அவர் அவர்கள் தங்களுடைய கட்சிக்குள்ளால மட்டும் தானே பேசுறாங்க, அம்மையா பத்தி யாரும் பேசவே இல்லை. சசிகலா அம்மையார் பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல, சசிகலாவே பேசல சார். என்னை அண்ணாதிமுக சேர்த்துக்குன்னு சசிகலா கேட்டதா எங்கேயாவது செய்தி பாத்தீங்களா? ஏதாவது ஆதாரம் இருக்கா? கடிதம் எழுதினாரா? வேண்டுகோள் விடுத்தாரா? எதுவுமே இல்லையே. நான் என்ன சொல்றேன், அவர் வெளியில வருகிற போது சலசலப்புகள் உண்டாகும்னு சொன்னேன். இவங்க போய் கட்சியில இவங்க போய் அங்கே அடையணும்னு அவசியம் இல்ல, சசிகலா வந்து அதிமுக சேருங்கன்னு அவசியம் இல்ல. அவர் நான் தான் பொதுச் செயலாளர் போட்ட வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது, சிவில் வழக்கு இன்றும் நிலுவையில் இருக்கு. அது வழக்கு தொடர்ந்து நடத்தினதால எத்தனை வருஷம் நடக்குதுங்கிறலாம் வேற. சோ இதெல்லாம் காலம் தான் தீர்மானிக்கும், விதிமுறைகளோ சட்ட நடைமுறைகளோ இதை தீர்மானிக்காது. ஏன்னா அதிமுகவுக்கு ஏற்கனவே ஒரு பாடம் இருக்கு, 89 கட்சி பிளவுபட்டு அதன் காரணமாக என்ன இழப்பு சந்திச்சோம் அப்படிங்கிற அந்த பாடத்தை ஏற்கனவே கற்றுக்கொண்டவர்கள் தான் அதிமுகவினர். அந்த பாடம் அவர்களுக்கு இப்போது நினைவுக்கு வந்தால் தேர்தலுக்கு முன்பாக ஒரு சமாதானமாக போகலாம்னு ஒரு நினைப்பு வரலாம். நீங்களோ நானும் அதை முடிவு பண்ண முடியாது. காலம் தான் அந்த சூழலுக்கு எல்லா தரப்பையும் கொண்டுட்டு போய் நிறுத்தும். நிச்சயமா சார், இப்போ அதிமுக பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் நம்ம செஞ்சிட்டோம். எனக்கு அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான எதிர்கட்சியாக திகழ்ந்து கூடியதுன்னா, திமுக இருந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல சட்டமன்ற கரண்ட் ஸ்டேட்டஸ்ல எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு கூகா செல்வம் அவர்கள் பாஜக தலைமையகத்துக்கு போறாரு, அவங்க போய் சந்திக்கிறாரு. அங்கு இருந்தே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடியை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. மிக முக்கியமா திமுகவுல பாத்தீங்கன்னா மூத்தவர்களுக்கு மரியாதையே கிடையாது. முதல்ல தாத்தா சொன்னதை கேட்டாங்க, அதன் பிறகு மகன் சொன்னதை கேட்டாங்க, இப்ப பேரன் உதயநிதி சொல்றதை கேட்கறாங்க அப்படின்னு வெளிப்படையா தன்னுடைய விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறாரு. ஒரு மூத்த ஊடகவியலரா இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எந்த ஒரு தனிநபரும், அவர் எவ்வளவு பிரபலமானவராக இருந்தாலும், மக்கள் செல்வாக்கு இருப்பவரோ இல்லாதவரோ, ஊரறிந்த ஒரு நபர் ஒரு கட்சியிலிருந்து வெளியேறுகிற போது அவர் வெளியிடுற கருத்துக்களை புறந்தள்ள வேண்டும்ங்கிற கருத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. நான் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா தனி மனிதர் கூகா செல்வத்திற்கு தனிப்பட்ட ரீதியாக எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் இருந்தால் அது தவறல்ல. ஆனால் ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போலான்னு போற போது கொள்கை சார்ந்து அவர்கள் சொல்ற கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கும். இந்து கடவுளான முருகனை நிந்தித்த போது ஸ்டாலின் கண்டிக்கல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றார். பிரதமர் மோடியை எப்ப பார்த்தாலும் விமர்சிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றார். நான் கேக்குறேன், இந்த இரண்டு கருத்துக்களும் நிஜம்தான் செல்வத்தினுடைய பார்வையிலையும், ஒரு வெளியில இருந்து பார்த்தா கூட ஒரு 90% அது நிஜமான கருத்து தான். இந்த நிஜமான கருத்தை நீங்கள் சொல்வதற்கு சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி, திமுக செயலாளர் பதவியை நிரப்புற வரைக்கும் தான் இந்த இரண்டு உண்மைகளும் அவருக்கு தெரிஞ்சதா? அல்லது கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படுகிற அந்த முருகன் என்கிற தெய்வத்தினுடைய சக்தியை, அவருக்கு அந்த முருகனுக்குரிய மரியாதையை நீங்க மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியில கொண்டு போய் தான் புதைப்பீங்களா? இரண்டை ஒப்பிடலாமா? எவ்வளவு பெரிய அபத்தமானது சார். கூகா சொல்லும் இறை நம்பிக்கை உள்ள இருக்கட்டும். அப்போ உங்களுடைய அதிருப்திக்கு எதுக்கா இல்ல, உங்களுடைய அதிருப்திக்கு எதற்காக கோடிக்கணக்கான மக்கள் வணங்குற முருகனை வம்புக்கிறீங்க? அப்ப முருகனை அவருக்கு பதில் சொல்ல மறுத்த போது அடுத்த நாளே அவர் இந்த அறிக்கை வெளியில வந்திருக்கணும். கூகா செல்வத்துக்கு அவருக்கு நிஜமாகவே பக்தி இருந்திருந்தால் இந்த கருப்பர் கூட்டத்தோட வீடியோ வெளிவந்த அடுத்த நாளே திமுக தலைவர் இதை கண்டிக்கணும். நான் 2 பார்த்தேன், 3 அறிக்கை விட்டுக்க வேண்டாமா? 3 வரைக்கும் அறிக்கை வரல, நான் வெளிப்படையாக அதை கண்டிக்கிறேன். தலைவர் ஸ்டாலின் இதை வன்மையா கண்டிக்கணும். ஏன் சொல்லல? மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஒரு இளைஞரணியை சேர்ந்த ஒருத்தரை கொண்டாந்து தனக்கும் கீழானவரை கொண்டாந்து நிறுத்திட்டீங்கிறேங்கிற அந்த கோபத்தை எதுக்காக முருகனோடு சம்பந்தப்படுத்துறீங்க? என் கேள்வி அதுதான். ஒரு நாள் முழுக்க மேடை போட்டு கூகா செல்வம் பேசுற முருகனுடைய பெருமைகளை, கந்த சஷ்டி கவசத்தினுடைய அந்த அருமை பெருமைகளை பேசுற பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. உங்களுடைய அரசியல் அபிலாஷங்களோட அதை எதுக்கு இணைக்கிறீங்க? இந்த நாட்டை காக்க வல்ல ஒரே தலைவர் பிரதமர் மோடி தான், உண்மையா இருக்கலாம். ஏன் அது உங்களுக்கு அந்த மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி நிரப்புற வரைக்கும் தெரியல? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்த நாட்டை வித்துக்கிட்டு இருந்தாரா பிரதமர் மோடி? அப்ப இந்த நாட்டை பாதுகாத்துதான இருந்தார் உங்களுடைய பார்வையில? எதுக்காக இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த முடிவை எடுத்த பிறகு இதெல்லாம் சொல்றீங்க? அதனால இது மாதிரி உங்களுடைய தொண்டர்களையும், நீங்கள் ஏற்கனவே இருந்த கட்சியானாலும் சரி, இப்போது போக போற புதிய கட்சியினாலும் சரி, இரண்டு கட்சியுடைய தொண்டர்களையும் ஏமாத்தாதீங்க. தமிழ்நாட்டு மக்களை முட்டாளா நினைக்காதீங்க. உங்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு சொந்த கருத்துக்களை வேணா சொல்லிட்டு வெளியே போகணுமே தவிர,
ஏதோ கொள்கையை காக்க வந்த கோமான்கள் மாதிரி இந்த மாதிரி கருத்துக்களை எவர் சொன்னாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்மளை போன்ற ஊடகவியலாளர்கள் அதை இடது கையால் புறந்தள்ள வேண்டும். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சொன்ன அந்த பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு கட்சியிலிருந்து வெளிவரக்கூடிய அல்லது கட்சியில் முரண்படுபவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துமே புறந்தள்ள முடியுமா? ஏன்னா எனக்கு எதிர்கட்சியா இருக்குது திமுக. அந்த திமுகவுக்கு உள்ள மூத்தவர்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு. உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் கருணாநிதி இப்படின்னு அவங்களுடைய குடும்பம் குடும்பமாக ஒரு குடும்ப அரசு நிகழ்வுன்னு ஒருத்தர் சொல்லும் போது அதை எதுக்காக புறந்தள்ளிட்டு போகணும்? ஏன் தெரியுமா? அவர் கூக்கா செல்லும் இந்த மாதிரி கட்சி ரீதியா சொன்ன அத்தனை விஷயங்களும் நிஜம், குறைஞ்சபட்சம் விவாதத்துக்கு உரியவை. அது நீங்க எங்க சார் பேசணும்? குறைஞ்சபட்சம் சென்னையில பிரஸ் மீட் வச்சு சொன்னீங்களா? பிஜேபியினுடைய தலைவரை சந்திச்சுட்டு அவர் வீட்டு வாசல் என்னன்னு சொல்ல வேண்டிய விஷயமா அது? திமுக செயற்குழுவை கூட்டணும், பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொல்லி யார் வீட்டு வாசல்ல சார் பேசணும் சொல்லுங்க? இது கட்சி கட்டுப்பாடா? அந்த நிமிடம் அந்த கருத்தை அவர் வெளியிடுகிற போது கூக்கா செல்வம் கட்சியில நீடிக்கிறார், தற்காலிகமாக நீக்கப்படவில்லை. சோ கட்சியில் நீடிக்கிற அந்த கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம கட்சி கொள்கை ரீதியாக ஸ்டாலின் வைக்கிற விமர்சனங்களை எல்லாம் எதிர் விமர்சனம் செய்கிற இடம் எது? அந்த நிமிடம் வரை நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீர்களோ அந்த கட்சிக்கு ஆகாத கட்சியினுடைய தலைவரை போய் சந்திச்சுட்டு அவர் வீட்டு வாசல்ல நின்று பேசுறீங்க, இது கட்டுப்பாடா? அப்போ அவர் சொல்கிற நியாயமான கருத்துக்கள் கூட அர்த்தமற்றதாகி விடுது. இப்ப வெளியில இருந்து நம்ம பார்ப்போம். கூக்கா செல்வம் சொன்ன விஷயங்கள்ல ஒரு கருத்து என்னன்னா, மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியை நிரப்புகிற போது ஒரு கவனிக்கத்தகுந்த மாவட்டமா அது இருந்தது. காரணம் என்னன்னா, ஏதோ நாகப்பட்டினம் தெற்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி வடக்கு மாவட்டம்னு இல்லாம ஜே அன்பழகன் என்கிற ஒரு ஒரு செயல்வீர செயல்தீரம் மிக்க ஒரு ஒரு மாவட்ட செயலரை அந்த கட்சி இழந்து அவருடைய இடத்திற்கு அதை யாரை நிரப்புவதுங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த திமுகவினரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாவட்டமாக அதை பார்த்த போது, அந்த பதவிக்கு ஒருவரை நிரப்புகிற போது ஸ்டாலினுடைய பெயரில் தான் அந்த உத்தரவு வந்தது என்றாலும் கூட நியமிக்கப்பட்டவர் இளைஞரனுடைய மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர். அப்போ உதயநிதியினுடைய சம்மதம் இல்லாமல், உதயநிதியினுடைய ஆலோசனை இல்லாமல், அவருடைய ஒரு ஒரு மென்மையான அழுத்தம் இல்லாமல் இது நடந்திருக்காதுங்கிறத சாதாரண திமுக தொண்டன் புரிஞ்சுக்குவான். தவறே அல்ல. ஒரு இளைஞரை ஒரு முக்கியமான மாவட்டத்துக்கு செயலாளராக நீங்க நியமிச்சீங்கன்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜை கொடுக்கும். நான் நம்புறேன், அதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க எடுக்கிற போது அந்த மாவட்டத்தில் இந்த பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேர்ல இருந்து அஞ்சு பேரை வீட்டுக்கு வரவழைச்சு, ஏன்னா அவங்க எங்கேயோ சந்திரமண்டலத்துல, தெலுங்கானால இல்ல, ஜார்க்கண்ட்ல இல்ல, போன் பண்ணா ஒரு மணி நேரத்துல ஸ்டாலினுடைய வீட்டுக்கு வர்ற தூரத்துல அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. வந்துட்டு போங்க, ஒரு காஃபி சாப்பிடலாம், டிஸ்கஸ் பண்ணணும், யார போலான்னு முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன். அல்லது உதயநிதியை இப்படி ஒரு ப்ரொபோசல சொல்றாரு, இளைஞர்களை கொண்டு வந்தோம்னா அது ஒரு இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும், நானும் கூட சரின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்லாம் ஸ்டாலின் அவர்களை கன்வின்ஸ் பண்ணிருக்கலாமே. ஒரு தலைவர் இப்படி ஒரு ஒரு பதவிக்கும் கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அது அவசியம் தானான்ற கேள்வி எழலாம். எல்லா நேரமும் அது முடியாது. சார், கூக்கா செல்வம் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, எங்க 55 வயதுக்கு மேல நபர்களுக்கு மரியாதை இல்ல, நீங்க வந்து இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்ங்கிறீங்களே, அப்ப மூக்கா சார் இளைஞர் தானா, அவரு மட்டும் எம்எல்ஏ நிக்க மாட்டாரா அப்படின்னு அவரு ஒரு பேட்டியிலேயே, தனியார் தொலைக்காட்சி பேட்டியிலேயே அவருக்கான மறுவிடையே கொடுத்துருக்காரு. அது எப்படி பாக்குறது? இல்ல இல்ல, கூக்கா செல்வம் சொல்வது மட்டுமே கருத்து கிடையாது. அவர் தனக்கு ஏற்பட்ட வழியை, தனக்கு ஏற்பட்ட அந்த வேதனையை வார்த்தைகள்ல வெளிப்படுத்துறார். நான் இப்போ சொல்ற தனி மனிதனுடைய கூக்கா செல்வம் என்கிற தனி மனிதனுடைய உரிமைகள்லயோ அவருடைய தகுதிகள்லயோ நான் குறைச்சு மதிப்பிடல, அதை நான் மதிக்கிறேன். அந்த மாவட்டத்துக்கு செயலாளராக அவர் வருவதற்கும் தகுதியானவராக இருக்கலாம், அதையும் நான் மறுக்கல. ஆனால் தனக்கு அது வழங்கப்படல, என்ன நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா சத்தம் இல்லாம போயிடணும், அல்லது அதை மட்டுமே சொல்லிட்டு ஒரு அறிக்கையாக வெளியிட்டு நான் இந்த கட்சியில் இருக்க நீடிக்கல, அந்த கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவி நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு வெளியில போறதான் அரசியல் நேர்மை. பல பேரிடம் இல்லாத அந்த நேர்மையை நான் கூக்கா செல்வத்தில் மட்டும் எதிர்பார்க்கிறது என்னுடைய தவறு தான். ஆனால் நீங்கள் அதை கேள்வியாக கேட்கிற போது தவறுங்கிற வார்த்தையை நான் முன்வைக்கிறேன். நான் இப்ப அந்த பழைய விஷயத்துக்கு வர்றேன். ஸ்டாலின் இப்படி ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிற போது முக்கிய நிர்வாகிகள், அந்த மாவட்டத்தில் இருக்கிற குறைஞ்சபட்ச ஒரு அஞ்சு நிர்வாகிகளை வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு அரை மணி நேர ஆலோசனையை செய்ய தவறியதன் விளைவுதான் கூக்கா செல்வம் போன்ற தலைநகரில் இருக்கிற பதவியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வெளியே போறார். இது தனி மனித முடிவா நம்ம ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சியில மேடையில 5 தலைமை கழக நிர்வாகிகள் அமர்ந்திருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தராக இருந்த விபி துரைசாமி வெளியே போவதும், தலைநகரிலேயே இருக்கிற ஒரு எம்எல்ஏ கட்சியை விட்டு வெளியே போவதும் கவலைக்குரிய விஷயங்கள். அந்த கட்சியினுடைய திமுகவினுடைய பார்வையில ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள். யாரு வேணாலும் போலாம் சார், எந்த கட்சியும் எந்த தனிநபராலும் அழியாது, இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஆனால்
தொடர்ச்சியாக சிலர் போற போது தம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அல்லது குக்கா செல்வம் சொன்னதுல என்னவெல்லாம் நிஜங்கள் இருக்கு, அந்த நிஜங்கள் தவறாக இருக்கிற போது அந்த தவறை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்லாம் ஒரு தலைமை உட்கார்ந்து விவாதிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இளைஞரணி பொறுப்புல ஏற்கனவே ரெண்டு பேரை கொண்டு வந்தாங்க. இளைஞரணி பொறுப்பில் மாவட்ட அளவில் இருந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்த ஐ பெரியசாமியினுடைய மகன், முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய மகன் ஐ பி செந்தில்குமார் திண்டுக்கல் மாவட்ட செயலராக நியமிச்சாங்க. அங்கே எந்த சலசலப்பும் வரல. ஏன்னா ஐ பி செந்தில்குமாருக்கு அந்த தகுதி இருப்பதாக அவரால் இந்த மாவட்டத்தை வழிநடத்தி செய்யுங்கிற அந்த கருத்துல அந்த மாவட்டத்தில் பெரும்பாலானவர்கள் இருந்தாங்க. அது சத்தம் இல்லாம ஏத்துக்கிட்டாங்க. திருச்சி மாவட்டத்தை மூன்றாக பிரிச்சு அதுல ஒரு மாவட்டத்துக்கு மகேஷ் பொய்யாமொழியை மாவட்ட செயலராக நியமித்த போதும் எந்த சலசலப்பும் வரல. ஏனால் அங்கே எதிர்ப்பை காட்டுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரு மாநில பொறுப்புக்கு உயர்த்தப்பட்டார். சோ இப்ப இளைஞர்களுக்கு கொடுக்கலாங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு மற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கிற இடத்தில் ஒரு இளைஞரை கொண்டு வந்து நிறுத்துற போது ஸ்டாலின் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அல்லது இந்த மாதிரி ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ஒருத்தரை கொண்டு வரணும்னா அதை நீங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது செய்யக்கூடாது, அதுவும் தேர்தல் நெருங்குகிற போது இப்படி ஒரு விசப்பரிச்சை ஸ்டாலின் எடுத்திருக்க கூடாது. ஆளுங்கட்சியா இருக்கிற போது நீங்க என்ன செஞ்சாலும் தொண்டர்களோ நிர்வாகிகளோ அமைதி காப்பாங்க. இன்னைக்கு அதிமுக 4 வருஷமா 3 வருஷமா அமைதியா இருந்தாங்க இல்லையா. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகள்ல என்ன நடந்தாலும் ஆட்சியிலும் கட்சியிலும் எது நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவுகளை, ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவுகளை அதிமுக தொண்டர்கள் முழுமையா ஏத்துக்கிட்டாங்க தான், என்ன வேற வழி இல்லை. ஆனால் ஆட்சி முடிய போற நேரத்துல தூசி மோகன்கள் கிளம்பி வர்றாங்க. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், நான் அப்பவே சொன்னேன், திமுகவுக்கு இது பொருந்தும். நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போது இது போன்ற விஷ பரீட்சைகளை பரீட்சித்து பார்க்கணும். எதிர்கட்சியா இருக்கிற போது இப்படி செஞ்சீங்கன்னா இப்போ ஒண்ணு தப்பு இல்ல, ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஆளுமையோடு ஸ்டாலின் எடுத்துட்டாருன்னு நான் சொல்றேன். இத சரியான வழியில எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா உதயநிதிக்கும் அது ஒரு நல்ல பேரை பெற்றுத்தரும். அல்லது மேற்கு மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் இனிமேல் சரியா இல்ல, அது இப்படி தப்பா போயிடுச்சுன்ற மாதிரி பேசுற அளவுக்கு சில நடைமுறைகள் இருந்தால் அது ஸ்டாலினுக்கும் சேர்த்துதான் கெட்ட பேரை ஏற்படுத்தும். பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம். அவங்க ஒரு நல்ல நோக்கத்திலே செஞ்சிருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம். இறுதி கடை ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், என்னன்னா திரு கூக்கா செல்வம் அவர்களுக்கே வந்து ஒரு சில இடங்களில் சிக்கல்கள் இருக்கு. அவர் வடபழனியில வகுப்பு போர்டு இடத்தை வந்து ஆக்கிரமி செஞ்சிருக்கிறாரு. மதுரவாயில ஒரு நிலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கூக்கா செல்வம் திமுக மட்டும் இருந்தவர் இல்ல, அதிமுகலே இருந்திருக்கிறாரு, அதன் பிறகு திமுகலே இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய சமீபகால பேச்சுகள், உதாரணத்திற்கு இந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்தும் சக்தியாக பாஜக இருக்கு, மோடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் பாஜகவில் கணிசமான திமுக நபர்களை கொண்டு போய் சேர்த்து ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்க கணிக்கிறீங்களா? இல்ல, கூக்கா செல்வத்தின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை விவாதிப்பதற்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த உரிமையும் கிடையாது, அதற்கான ஆதாரபூர்வமான தகுதிகளும் நமக்கு கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியாக அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களை நாம தாராளமா விவாதிக்கலாம். ஏதோ இவர் ஒருத்தர் போனனால ஒட்டுமொத்த திமுக இருந்து எல்லாரும் பிஜேபிக்கு வருவாங்கிற கருத்து அபத்தமானது. அப்படி ஒண்ணு நடந்தா நம்ம ஏத்துக்கிடலாம். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கு. ஏன் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தா நிப்பி பிஜேபியில சேருவார் அவரு? எல்லாருக்கும் அரசியல் அபிலாஷைகள் இருக்கும் சார். அதிகாரங்களை சுவைக்கணும், தனக்கு ஏதாவது நடக்கணும்னு நினைச்சா தனி மனித ரீதியாக அது தவறல்ல, ஒரு அரசியல்வாதிக்கே உரிய அடிப்படை இயல்பான குணம். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆச்சரியப்படுறதுக்கும் அதிர்ச்சி அடைறதுக்கும் அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால நீங்க பிஜேபி போனீங்களே, அப்போ ஆட்சி இல்லாமன்னா போக மாட்டாங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சார் பிஜேபிக்கு போனாங்க? அது பிஜேபி ஒன் இந்த மோடி முதல் முறையாக பிரதமர் ஆன போது எத்தனை பேர் போனாங்க? இன்னைக்கு அவர்கள் மிக வலுவாக எந்த மாநிலத்திலும் எத்தகைய அரசியல் சாகத்தையும் செய்யற ஒரு ஒரு தகுதியோடும் அதிகாரத்தோடும் அவர்கள் இருக்கிறாங்கிறதுனால இவ்வளவு பேர் போய் சேர்றாங்க. ஆனால் இவ்வளவு பேருங்கிறது நான் தனிநபர்களாக சொல்லிட்டு வரேனே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பிஜேபி நோக்கி போறாங்க, ஒட்டுமொத்த திமுக கரைஞ்சி பிஜேபியில வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற கருத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது அண்ணாதிமுக சார், நீங்க இவ்வளவு தூரம் அண்ணாதிமுகவுக்கு பிஜேபிக்கு வித்தியாசமே இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்ன போது கூட அண்ணாதிமுக வந்து எத்தனை பேர் சார் பிஜேபிக்கு போனாங்க சொல்லுங்க? இந்த ஆட்சி முடிஞ்சால் கூட அண்ணாதிமுக வந்து பிஜேபிக்கு போவாங்க பல பேர் அப்படிங்கறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா சித்தாந்த ரீதியாக அங்க யாரும் அவ்வளவு சுலபமா சர்வே ஆக, பொலிட்டிக்கல் சர்வே ஆக முடியாது. திருநாவுக்கரசர் போனார், போன வேகத்தை திரும்பி வந்தாரே, மத்திய அமைச்சர் எம்பி தேசிய செயலாளர் போன்ற பதவிகளை எல்லாம் அனுபவிச்ச பிறகும் கூட திருநாவுக்கரசரால் அங்கே நீடிக்க முடியல. ஏன்னா சித்தாந்த ரீதியாக இவர்களால் ஒன்றிணைய முடியாது. திராவிட சித்தாந்தம் வேறு, பிஜேபி சித்தாந்தம் வேறு. தனி மனித விருப்பங்களுக்கு ஏற்ப, தனி மனித எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இது மாதிரியான மாறுதல்கள் எல்லா கட்சியிலிருந்து போவாங்க வருவாங்க. இது வழக்கமா தேர்தல் நடங்குற போது இயல்பா நடக்கிறது தான். அதில் ஒன்றாகத்தான் கூக்கா செல்வத்தை பார்க்கிறேன். தவிர அது மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை திமுகவிலும் சரி தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் ஏற்படுத்துங்கிறதுல எனக்கு நம்பிக்கையும் இல்லை, அதில் உடன்பாடும் இல்லை. நிச்சயமா சார், தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பல விதமான கருத்துக்களுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக உங்களுடைய பதிலை வச்சீங்க. எங்களுடைய இந்த அழைப்பினை ஏற்ற இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.
நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.